நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலு வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம், நம்ம எப்படி இருக்கிறோமா, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஆனா இதுக்கு முன்பு நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை இருளுக்குள்ள காணப்பட்டது, தேவன் இல்லாத ஒரு இருதயமாக இருந்தது, நம்ம தேவனை அறிய முடியாத ஒரு காலத்துல இருந்தோம், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் இதனால நன்மை காணப்படவில்லை, இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு சுவாமி நம்ம என்ன செஞ்சாரு, தேடி வந்தார், நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினாரு, பழையவைகள் அனைத்தும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய மனுஷியாக நம்மளை உருவாக்கி இருக்கார். அப்போ இருள் நீங்கி நமக்குள்ள யார் வந்திருக்கிறார், வெளிச்சத்தின் தேவன், அவர் ஒளி. அப்போ ஒளி எப்படிப்பட்டதா இருக்கும், ஒரு வீடு இருக்குமானால் அந்த வீட்டை நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம் எப்படி இருக்கும், எப்போதும் இருக்கு. இப்போ ரொம்ப நாள் அந்த இருள் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், போறவங்க வர்றவங்க பார்ப்பாங்க, அந்த வீட்டை பார்த்தா என்ன என்ன தெரியும், ஏதோ ஒரு இருள் தான் இருக்கும், ஒரு வெளிச்சத்தை அங்க உள்ள யார் உள்ள இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது, பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த வீட்டுக்குள்ள லைட் இருந்தா எப்படி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் வெளியே தெரிவாங்க. அப்ப இந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க, ஒரு பிரகாசம் வீட்டுக்குள்ள காணப்படுகிறது. அதேதான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்கார், அந்த இருளை நீக்கிட்டார், இப்ப வெளிச்சம் நமக்குள்ள வருது, நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த அந்த ஒளியே எப்படிப்பட்ட ஒளி, தேவன் பிரகாசத்தின் தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன் நமக்குள்ள வந்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள், சாதாரண ஆட்கள் இல்லை, நமக்குள்ள ஒரு புது கிருபை இருக்கு, நமக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு மகிமையான பிரகாசத்தின் சமாதானத்தை சந்தோஷத்தை நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையால் எப்போது நீங்க என்ன, நான் இருளில் இருக்கிறேன் என்று சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள இருள் போயிடுச்சு. பிசாசு என்ன சொல்வான், நீ இந்த குற்றத்தை செஞ்ச, நீ இந்த பாவத்தை செஞ்ச, அதனால உனக்குள்ள என்ன இருக்கு, இருள். பிசாசு நான் இருக்கிறேன், நீ எப்படி ஒளி இருக்கிறது என்று சொல்வாய் அப்படி சொல்லி அவன் என்ன செய்வான் கேட்பான். அப்ப நீங்க என்ன சொல்லணும், இல்ல இல்ல, இயேசு சுவாமி எனக்குள்ள இருக்கார், எனக்குள்ள இருள் இல்ல அப்படி சொல்லி நீங்க என்ன செய்யணும், தேவனிடத்துல நீங்க வாயில அறிக்கை செய்யணும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போய்கிட்டே தான் இருக்கும், அது நம்ம தொடாதுக்கு அதிகாரம் இல்ல, இருள் நம்ம தொட அதிகாரம் இல்ல, வேண்டாத காரியங்கள் வேண்டாத சிந்தனைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய சிந்தனைக்குள் வர அதுக்கு அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரத்தை இயேசப்பா சிலுவையில நசுக்கி இருக்க, இனி அது நம்ம ஆட்கொள்வதில்ல, நம்மள வலிமையா பார்த்து அதுக்கு அதிகாரம் இல்ல, நம்ம செய்த குறைகளை நம்ம செய்த குற்றங்களை சொல்லி சொல்லி நம்மளை வேதனைப்படுத்த அதுக்கு அதிகாரம் இல்ல. இப்படிதான் பிசாஸ் தந்திரமா என்ன செஞ்சான், ஆண்டவர் அறிஞ்ச பிறகும் நீ இதை செஞ்சு அதை செஞ்சு சொல்லி, நீ பரிசுத்த இல்ல, நீ எப்படி ஜோம் பண்ண போற, நீ எப்படி வேதத்தை வாசிக்க போற, இப்படியே சொல்லி நம்மள என்ன செய்யறான், மடங்கடிக்க பாக்குறான். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒளி அது எப்படி, உலகத்துக்கு நீங்க தான் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் காணப்படுகிறீர்கள். ஹாலேலூயா. நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால நான் மீட்கப்பட்டுட்டேன், இயேசு ரத்தத்தால நான் கழுவப்பட்டுட்டேன், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக நான் காணப்பட கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க தேவன் என்னை எழுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பட்டணத்துல எத்தனையோ இருளான காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ பாவமான காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் நிறைந்த மக்கள் வெளிவர முடியாதபடிக்கு இருளில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்மளை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சமான தேவன் அவர் என்ன செய்வாரா, நம்ம போகிற இடத்துல எல்லாம் அவர்களை தொடுவார். ஹாலேலூயா. அவர்களுக்குள்ள இருக்கிற இருள், வெளிச்சத்தின் தேவனாக நாம் எந்த இடத்துக்கெல்லாம் பிரவேசிக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிற இருள் மறைந்து போகும். இயேசுவின்
ஹாலேலூயா. அப்படிதான் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆக அது எப்படிப்பட்டதா இருக்குது? இன்னொரு இதுல மலை மேல இருக்கிற பட்டணம் போல இருக்கான். அப்ப மலை மேல இருக்கிற பட்டணம் எப்படி இருக்கும்? மறைந்திருக்க மாட்டாராம். எவ்வளவு அழகான ஆண்டவர் இல்ல. இப்போ மலை மேல, இப்போ இந்த கொடைக்கானல் அப்படி எல்லாம் நீங்க போனீங்கன்னா மலைக்கு மேலதான் வீடு கட்டியிருப்பாங்க. ஊட்டி எல்லாம் போங்க, மலை மேல வீடு இருக்கும். அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்னா, நல்ல ஹைட்டான ஒரு மலையில அந்த வீடு கட்டியிருக்கும். எனக்கெல்லாம் முந்தி என்ன நினைப்பேன், இந்த மலை மேல எப்படி போறது, எப்படி போறாங்க, இவ்வளோ பெரிய மலையில இப்படி ஏறுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அப்ப நான் போய் பார்த்த பிறகுதான் அதனுடைய காரியங்கள் புரிய, சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. மேல ஏற 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 அப்போ எவ்வளவு அழகான ஆண்டவர் எப்படிலாம் படைச்சு வச்சிருக்காரு. வேத வசனம் எவ்வளவு சரியாக சொல்லுகிறார், மலை மேல இருக்கிற பட்டணம். அப்ப மலைக்கு மேல பட்டணம் வரும் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஹாலேலூயா. இது ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த பட்டணம் நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த பட்டணம் நமக்கு தெரியும். அந்த அது மேல் கட்டப்பட்ட வீடு நமக்கு நல்லாவே தெரிகிறது இல்லையா? அப்ப எவ்வளவு அதிசயத்தின் தேவன். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்ன, நம்ம ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்பட்ட போதே நம்மளை நாம் எங்க இருந்தாலும் மலை மேல இருக்கிற பட்டணம் போல காட்சி அளிப்போம். ஹாலேலூயா. மலை மேல இருக்கிற பட்டணம் போல மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக காணப்படுவோம். நம்மை தேடி ஆத்துமாக்கள் வருவார்கள். இந்த இடத்துக்கு போனா விடுதலை கிடைக்கும். இவர்கள் இடத்துக்கு வந்தா ஜோமன்னா நிச்சய நன்மை கிடைக்கும். இயேசு சுவாமி அவங்க ஜபத்தை கேட்பார். இந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்கு, இங்க போன கட்டாயம் விடுதலை கிடைக்கும் அப்படி சொல்லி என்ன செய்வாங்களாம், ஜனங்கள் நம்ம மத்தியில கடந்து வருவார். அதுதான் இயேசு சாமியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல அவர் போகிற, அவர் ஊழியம் செய்கிற வேலையில அவர் கடந்து போகிறார், அவர் நடந்து போகிறார் என்று தெரியும் போதெல்லாம் என்ன செய்யறாங்க ஜனங்க, அவர் பின்னாடி தன்னால ஆண்டவர் போறார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவர் பின்னாடி வர ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் தேடி, காரணம் என்ன, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை அறிந்திருந்தாங்க, அவருக்குள்ள இருக்கிற பிரகாசத்தை பார்த்தாங்க, அவருக்குள்ள இருக்கிற அற்புதமான சக்தியை பார்த்தாங்க. ஆகையால் தான் அவர் என்ன செய்ய, இயேசு போறாருன்னு சொல்லி கேள்விப்படும் போது என்ன செய்யறாங்க ஜனங்க, இவர் இடத்துல நான் போனா எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு அவர் பேசுற வார்த்தைகளை கேட்க அது இன்பம் நிறைந்ததாக காணப்பட்டது, அது மனதுருக்கம் நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக வெளிப்பட்டதால் அந்த வார்த்தைகளை கேட்க ஆவலாக கடந்து சென்றார். பாவலாக ஆண்டவரை தேடி போகும்போது அவர்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் கவலையே இல்லை. அப்படியே தேவனுடைய வார்த்தையை அவ்வளோ இன்பமா உட்கார்ந்து கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்கு. அப்ப நம்முடைய வார்த்தைகளை கேட்க வரணும்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதுக்கு தான் பயன்படுத்த போற. நீங்க நினைக்காதீங்க என்னால எனக்கு என்ன பேச தெரியும், நான் எப்படி ஜெபம் பண்ண, நினைக்காதீங்க. நீங்க செய்கிற ஜெபம், நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். முதலாவதாக ஆண்டவர் உங்க உள்ளத்தை தான் பாக்குறார், உங்க சிந்தனைய பாக்குறார். எப்போது நீ வெளிச்சமா இருக்கியா, உனக்குள்ள இருள வர வைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒளியின் தேவனை வெளியே போக விடாதீங்க. அவருக்குள்ள நீங்க கட்டப்பட்டு அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையோட இணைந்து கொள்ளுங்க, அவரோடு கூட ஜெபத்துல காத்திருந்து அவர்கள் இன்னும் இணைந்து கொள்ளுங்க. அப்படி இணைகிற வேலையில, அப்படி ஆண்டவரோடு கூட சேர்ந்து இருக்கிற வேலையில நீங்க மற்றவர்களுக்கு பேசும் போது அந்த வார்த்தை வல்லமையாக கடந்து வரும். ஹாலேலூயா. காரணம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர்களிடத்துல பேசுவார். அதுதான் தேவன், நம்ம சரீரம் தேவன் தங்க ஆலயமா இருக்கு. அப்ப தேவன் நமக்குள்ள வாசம் பண்றார். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஜெபிக்க வேத்த மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல பயப்படாதீங்க. உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு விடுதலையான வார்த்தையை சொல்லுங்க. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்களுடைய கருத்துல, ஆனா நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நம்ம சொல்லணும், அவர்களிடத்தில் தைரியமாக சொல்லுங்க, இதுதான் வேதவசனம் சொல்லுது, இதன்படி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், இதன்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தின்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப அவங்க பாப்பாங்க, அப்படியான்னு சொல்லிட்டு ஏன் உங்க திருப்பி அது அப்படியான்னு கேக்குறாங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்க தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. நீங்க செய்யும் போது அந்த சின்ன ஜபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பார். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவர் ஜபத்தை கேட்கிறவர். ஆகையால் தான்
ஆத்துமாக்கள் வராங்க. அவர் யாரோ ஒருவர் செய்த ஜபத்தை மட்டும் கேட்கிறவர் அல்ல. அவர் யார் செய்தாலும் அந்த ஜபத்தை கேட்பார். அவர் என்ன செய்றாரு? உண்மையா செய்றியா? பாரத்தோடு செய்றியா? அந்த மக்கள் இவனிடத்தில் தேடி வருகிறவர்கள் மீது பாரம் கொண்டு மனதுருக்கம் அவர்கள் மேல் அன்பு வைத்து நீ ஜெபிக்கிறியா? அதுதான் ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாது ஒன்னு இருந்தா போதும், மீதி ஆண்டவரே செய்வார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன்ல! அதான் தாவீது ஒவ்வொரு வாட்டியும் மனம் உடைந்து ஜோம் பண்ணுவான். அப்படியே மனம் உடைந்து உள்ளம் உடைந்து ஜோம் பண்ணுவான். அந்த 13வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவரே பாரமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்வான். ஆனா கடைசியில் அவன் சொல்வான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன்னு சொல்லிட்டு சங்கீதம் 13ல நம்ம பார்க்கறோம். அவன் சொல்வான், அப்படியே புலம்புவான், அவன் பாரத்தெல்லாம் புலம்புவான். ஆனா அவனுக்கு என்ன நம்பிக்கை? ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. யார் இடத்துல வந்து ஜெபம் பண்றா? வெளிச்சத்தின் தேவனிடத்துல, பிரகாசத்தின் தேவனிடத்துல, ஒளியின் தேவனிடத்துல அவன் வரான். கர்த்தருடைய மகிமையால் அவனு அந்த பிரசன்னத்துல உட்கார்ந்து அவன் ஜெபிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. அவன் அந்த நம்பிக்கையோட அவன் வாரத்தெல்லாம் ஆண்டவரோடு கூட ஷேர் பண்றான், ஆண்டவரோடு கூட பேசுறான். ஆண்டவர் கிட்ட சொல்றான், பாரத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு சொல்றாரு. அப்ப அத சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அவனுக்குள்ள வர விசுவாசம் பாத்தீங்களா? இந்த ஜெபலாம் கேட்கப்பட்டுச்சு அவனுக்கு. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதுதான் இதுதான் தேவன் செய்கிற காரியம். நான் சொல்ற ஒரு சில வீட்டுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக சில ஜெபிக்க கூப்பிட்டாங்கன்னா போயிருக்கேன். அப்போ ஒரு சில வீட்டில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையில இருப்பாங்க. அப்போ இந்த சங்கீதம் 13 எடுத்து தான் நான் வாசிக்க சொல்வேன். வாசித்து அதனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்வேன். டெய்லி அந்த சங்கீதம் வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சங்கீதம் 13 எடுத்து வாசிங்க. நம்பிக்கையாய் இருக்கிறேன், இருதயம் களி கூடும், எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்றான்? கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பேன் அப்படி சொல்லி அவன் பாரத்தோடு சொல்றான். எது வரைக்கும்? அது மட்டும் இல்லாத எது வரைக்கும் அவருடைய முகத்தை எனக்கு மறைப்பேன். ரெண்டாவதாக பாருங்க, என் இருதயத்துல சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எது வரைக்கும் என் சத்துரு என்னை என் மேல் என்னை உயர்த்துவான்னு சொல்லி போட்டு பாத்தீங்களா? எது வரைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்ட்ட பாரமா ஜெபம் பண்றான். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு எப்போதும் பிரச்சனை, போராட்டமா இருக்கு, என் எனக்கு இந்த பதிலே வரலேன்னுவாங்க, நான் இருளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வாங்க. வெளிச்சத்தின் தேவனை அவர்கள் கண்டு கொள்ள முடியல, பிரகாசத்தின் தேவனுடைய மகிமைய அவர்கள் அறிய முடியல. அப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான ஒரு காலத்துல இருப்பான். ஆனா ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஜெபிப்பாக இருள்குள்ள இருப்பாங்க, அந்த வெளிச்சத்துக்குள்ள வர முடியல, ஏதோ ஒரு காரியம் தடைப்படும் சத்துரு. ஆகையில இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு காலத்துல தேவனை அறிஞ்ச பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் தேவனை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை துதிங்க. இந்த பிரச்சனையை பெருசாக பார்க்காதபடி ஒரு சமயத்துல ஆண்டவர் பாட்டு இருதயத்தை ஊட்டுறீங்க. ஊட்டுன பிறகு என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நீ இருளே இருப்பது இல்லை, உங்களுக்குள்ள இருளின் தேவன் இல்ல, உங்களுக்குள்ள வெளிச்சத்தின் தேவன் இருக்காரு. போராட்டம் பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் இடத்துல சொல்லும் பொழுது உரிமையோடு சொல்லியாச்சு, பிரச்சனையோடு வந்திருக்கோம். இப்ப வெளிச்சத்தின் தேவன் நமக்குள்ள இருக்கிற தேவன் இடத்துல நம்ம சொல்ல வரோம். இந்த காரியத்தை சொல்லும் போது என்ன செய்யணும்? நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டோன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்படி செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உள்ள வரும், இருள் நீங்கிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதுதான் ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்ப விரும்பினது கிடைக்கும்.
நீதியின் சூரியன் அவர். நமக்கு அப்படிப்பட்ட கிருபை உள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கார். இப்ப எப்படி எல்லாம் சொல்லலாம் ஆண்டவரே, மகிமைப்படுத்தலாம். ஆகையால் உங்களுக்குள்ள வியாதி வருதா, பலவீனங்கள் வருதா, நீங்க சொல்லுங்க. எனக்குள்ள இந்த இருள் கொண்ட இந்த வியாதி என்னை சேதப்படுத்த அதுக்கு அதிகாரம் இல்லை. என் தேவன், ஒளியின் பிரகாசத்தின் தேவன், அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த விசுவாசத்தின் வார்த்தை அறிக்கை செய்யும் போதே பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடும். பிசாசு நம்மளை விட்டு ஓடி போ. பிசாசானவருக்கு எதிர்த்து நிலங்கன்னு சொல்றேன். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அப்படி செய்யறதே இல்லை. ஆண்டவரே, எனக்கு இந்த ஜபம் கேட்கல, கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டேன், அப்படியே விட்டுருவோம். அடுத்த நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு வந்துருவோம். ஜபம் பண்ணிட்டு வெளியே வந்தோட என்ன செய்வோம்? அதே கதையை பேசுவோம். நம்ம என்னெல்லாம் ஜபம் பண்ணிட்டு வந்தோமா, அதுக்கு பதில் வந்துச்சு நினைக்கவே மாட்டோம். திருப்பி அதே பிரச்சனை, அதே கதை. யாராவது வீட்டுக்கு வந்துட்டா என்ன செய்வோம்? எனக்கா, எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் முடிவே வரல, நான் இன்னும் இந்த பாதையில தான் போறேன், அப்படிதான் நம்ம சொல்றோம். இல்ல, அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள வெளிச்சத்தின் தேவன். நீங்க என்ன செய்யணும்? நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையா மாறிட்டோம், அப்ப என்ன நமக்கு பிரச்சனை வரும்போது? இல்ல, நான் ஜெபித்திருக்கேன், கர்த்தரே என் ஜெபத்தை கேட்டிருக்க, எனக்கு இந்த காரியத்தில் தீங்கு வர. உங்க இடத்து வருகிறவங்க எப்படி சொல்லணும்? இதுக்கு எனக்கு பதில் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, நான் நன்மையை சுதந்திரத்தேன், அப்படி சொல்லி நீங்க சொல்லணும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்துல தேவன் அனுகூலமான துணையானவர். எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? எல்லாமே அவர் தான் நமக்கு. அவர் நமக்கு இருக்கும் போது ஏன் நாம் பயப்படணும்? காற்றை பார்த்தாலும் பயம் வேண்டாம், கடலை பார்த்தும் பயம் வேண்டாம், கலங்காதே சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய தேவன் அவர். அவருக்கு வந்த எல்லா பாடுகளிலும் அவர் ஜெயம் எடுத்தவர். அதே ஜெயம் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நமக்கு ஜெயம் உண்டு இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல சகல ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. அவர் தான் உலகத்துல வானத்தை பூமி அவருடைய கைக்குள் வச்சிருக்கார். அவரால் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். என் வீட்டுல இன்னைக்கு ஒன்றும் இல்லை என்று கவலையோடு நீங்க இருப்பீங்கன்னா தேவன் என்ன செய்வார்? இருள், எனக்கு பணமே இல்லை சொல்லாது. இத விலைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. நம்ம வீட்டுலதான் ஆசீர்வாதம் உண்டு. நமக்கு இல்லாட்டியும் கர்த்தர் கொடுப்பார். நம்ம நம்ம வீட்டுல இருக்கிற உணவு பண்றதுல ஆண்டவர் குறைய செய்யவே மாட்டார். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் தேவன் அவர். அப்ப நமக்கு அந்த இருள் வருமா? ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து, மூன்று நாட்கள் அவர்களோடு இருந்த மக்களை பார்த்து மனது உருகினார். பார்த்தாரு, இவ்வளவு நேரம் மூன்று நாள் என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க, இவங்க சோர்ந்து போயிடுவாங்க என்று சொல்லி நினைச்சு, பலவீனமா ஆயிடுவாங்க என்று நினைச்சு அவர் என்ன செஞ்சாரு? இத்தனை பேருக்கு உணவை நாமே கொடுக்கணும், அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதுக்கு பிறகு அவங்க ஊருக்கு கடந்து செல்லட்டும், அவங்க இடத்துக்கு கடந்து செல்லட்டும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவர் கையில இருந்தது சில அப்பமும் சில மீன் தான். அது கொண்டு வாங்கன்ற, அதை கொண்டு வந்த பிறகு தேவன் என்ன செய்யறார்? அதை ஆசீர்வதிக்கிறார். அதை ஆசீர்வதிக்கிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பொழுது என்ன செய்யறாரு? அந்த ஜெபம் பண்ண பிறகு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தின் தேவன் அதிசயத்தை காண செய்யற. அது எடுக்க 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 குறையாத வருகிறது. அத்தனை பேர் சாப்பிட்டோம், மீதி எடுத்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஹாலேலூயா. அப்ப எவ்வளவு விசுவாசம் இருக்கணும்? இன்னைக்கு உங்க வீட்டுல நாளைக்கு காசு சமையலுக்கு இல்லையா, இன்னைக்கு ஜோபிங்க, கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார், நிச்சயம் செய்வார். நீங்க அடுத்த நாள் பட்னியா இருக்க போறதே இல்லை, உங்க வீட்டுக்கு தேடி ஆசீர்வாதம் வரும். அதுதான் விசுவாசம். நம்ம தேவன் உயிருள்ள தேவன், மரித்த தேவன் நம்ம வழிபடல, ஜீவன் உள்ளவர், நிச்சயமா வரும். அப்படிதான் ஒரு சம்பவம், சகோதரர் தினகரன் குடும்பத்துல அவங்களுக்கு ஒரு ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு
அவங்களுடைய மகனுக்கு கூட ட்ரெஸ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலத்துல அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தின் பாடு. ஒரு துணி கூட அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியல அந்த பிள்ளைக்கு. இப்போ என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய மனைவியோ அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்லி பார்த்தாங்க. சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போய் படுத்துட்டாங்க. ஆனா பிரதர் தினகரன் பாரத்தோடு கூட ஆண்டு பாத்துல உட்காந்து ஜெபிக்கிறார். அப்போ அந்த சமயத்துல அவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அது ஒரு பெட்டியை போய் திறக்க சொல்லி யாரோ சொல்வது போல, தேவ தூதன் சொல்வது போல ஒரு தெரியுது அவருக்கு. ஏன்னா அவருடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு தெரியாம எதையும் வைக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்கும் அவங்க குடும்பத்துல என்ன இருக்குது என்பது தெரியும். அந்த சமயத்துல அப்படி சொன்ன உடனே சரி அந்த பெட்டியை போய் திறந்து பார்ப்போன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அவர் போய் திறக்கிறார். அதுல புதுசா தேவ கரன்சி நோட்டு இருந்துச்சான். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான். உடனே போய் அவங்க மனைவி கிட்ட போய் அவரு சொல்றார், இந்த இடத்துல நீ ரூபா வச்சியா அப்படின்னு கேக்குறான். அவர் சொல்ல அவங்க சொல்ற இல்லவே இல்லையே. அப்படி பார்க்கும்போது ஆண்டவரே அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு தேவைகளை வச்சிருக்கார். அந்த தேவையை அடுத்த நாள் அந்த பிள்ளைக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைக்கு வேண்டிய துணிமணிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் அற்புதத்தின் தேவன். அவரை நீ எவ்வளவு ஆண்டவரை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அவ்வளோ அதிகமா நம்ம கூடயே இருப்பார். நமக்கு என்ன வேணாலும் அவர் செய்வார். ஹாலேலூயா. அதான் சொன்னார், முதலா தேவனுடைய ராஜ்யத்தையா அது நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். அதனால அவங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன உட வேணுமா, உணவு வேணுமா, என்ன சூழ்நிலை, அதை கர்த்தரால் பூர்த்தி செய்ய முடியா. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுபோ. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஆச்சரியமா ஆண்டவர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அவங்களுக்கு உணவு இல்லை, அந்த உணவு இல்லாட்டி கூட ஆண்டவர் என்ன செய்யறாராம், வானத்திலிருந்து மண்ணா வர வைக்கிறார். இனிமே இனிப்பு நிறைந்த மண்ணா. அப்ப அவங்களுக்கு ஆகாரம் தேவை. இவ்வளவு எத்தனை லட்சம் பேர் அங்க இருக்காங்க. அப்ப அத்தனை லட்சம் பேருக்கு அவர் உணவு கொடுக்கிறார்னா, காக்காவுக்கும் குருவிக்கும் உணவு கொடுக்கிறார்னா, அவர் உருவாக்குன நம்ம நமக்கு அவர் கொடுக்காமல் இருப்பாரோ? ஹாலேலூயா. நம்மளை போஷிக்காம இருப்பாரா? கட்டாயம் போஷிப்பார். அதிசயமான விதத்துல போஷிப்பார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர். அவர் இறைச்சியோ அப்பவோ கொண்டு போய் கொடுத்தது காக்கா. அவர் யாரை கொண்டு வேணாலும் உதவி செய்ய அவரால் முடியும். யார் வேணா நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வந்து நமக்கு உதவி செய்வாங்க. எந்த இடத்துல அந்த உதவி வர நமக்கே தெரிய. அப்படி பார்த்த மகிமையின் ராஜாவன். ஆகையால் உங்க இருதயம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எந்த என்ன தேவை இருந்தாலும் சரி, உணவன் மட்டும் எத்தனையோ தேவைகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் என் தேவனால் கொடுக்க முடியும். அவர் பிரகாசத்தின் தேவன், அவர் வெளிச்சத்தின் தேவன். அவர் இருக்கிற இடத்துல இருள் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள இருள் இல்லை. எந்த சூழ்நிலை இருள் இல்லை. எந்த காரியத்துல இருள் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள அசுத்தம் இருக்க முடியாது. அந்த அந்த வீட்டுக்குள்ள பலவீனத்தை நாம் இருக்க முடியாது. போராடிகள் ஆவிகள் இருக்க முடியாது. சண்டை சச்சரவின் ஆவிகள் இருக்க முடியாது. தேவாதி தேவன் அவர் வாசம் பண்ணிக்கிற இடம் இனிமை நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம், சந்தோஷம் நிறைந்த இடம். ஹாலேலூயா. ஆகையால் அந்த தேவனை நம்ம எப்படி எல்லாம் துதிக்கணும், உங்களுக்குள்ள வைத்திருக்கிறவன் அவர் அவிழ்த்து போட்டு அதான் சொல்ற ஆவியில அனலா இருங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துடாதீங்க. அவர் பிரஷியஸ், விலை உயர்ந்தவர். அவர் ஒரு விலை உயர்ந்த பொருள் வந்துச்சுன்னா கையில கிடைச்சா அது எத்தனை வாட்டி பார்ப்போம், அது எத்தனை ஆராய்ச்சி பண்ணுவோம், அது எப்படிலாம் பத்திரப்படுத்தணும்னு பத்திரப்படுத்தி வைப்போம். ஆனா உலகத்தை எல்லா மகிமையும் கொண்டு தேவனே நமக்குள்ள வந்திருக்கிறார்னா அவரை எப்படி நீங்க அசட்டப் பண்ணக்கூடியவர்களாக இருக்கீங்களா? இல்லாட்டி அவரை வெளிப்படுத்துற வெளிச்சத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கிற வெளிச்சம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா என்பதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது. அது முக்கியம். என் தேவன் பிரகாசத்தின் தேவன். நம்ம ஒவ்வொரு குள்ளமும் அந்த பிரகாசம் வீசிக்கொண்டே இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது முகத்தில் அந்த பிரகாசம் வரணும். நம்ம நிச்சயமாவே நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க.
நல்லா ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஜோம் பண்ணிட்டு வாங்க, அவங்க முகத்துல பிரகாசம் இருக்கும். ஹல்லேலூயா, நிச்சயமாகவே இருக்கும். நல்ல ஜோம் பண்றவங்க முகத்தை போய் பாருங்க, அவங்க ஜோம் பண்ணிட்டு வெளியே வருவாங்க, அவங்க முகத்தை பாருங்க. ஆண்டவரோடு பேசிட்டு வராங்க, ஆண்டவரை துதிச்சிட்டு வராங்க, ஆண்டவரை கனப்படுத்திட்டு வராங்க. அவருடைய பிரகாசம், அவருடைய ஒளி அவர்களுக்குள்ள அதிகமாக நிரம்புகிற வேளையில அவர்கள் முகத்தில் அந்த ஒளி காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் எப்போது அவரோடு இருக்கும் போது அந்த பிரகாசமான முகம் எப்போது நமக்குள்ள இருக்கும். 24 மணி நேரமா அவருடைய பிரசன்னத்தை நிறையும் போது அவர் நமக்குள்ள இருக்கிறத உணர முடியும். அவரை என்னமோ நம்ம எங்கேயோ வச்சுட்டு நம்ம ஒரு கல்லையோ கடலையோ இதையோ கும்பிடல. நம்ம நம்ம தேவாதி ஜீவன் உள்ளவர், நம்மளை உருவாக்கின தேவன் அவர். ஆகையாலே நம்ம எப்படி அவரை கனப்படுத்துறோம்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஆகையால் உங்களுக்குள்ள அந்த அவிசுவாசத்தை ஆவி இருக்குமானால் இன்னைக்கு ஏத்துருங்க. எத்தவர் இந்த இடத்துக்கு நீங்க இப்ப வந்திருப்பீங்கன்னா ஏதோ நோக்கத்தோடு வந்திருக்கலாம், ஏதோ தேவையோடு வந்திருக்கலாம், ஆண்டவர் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லணும் வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த விசுவாசத்தோடு கடந்து சொல்லுங்க, இந்த ஒளியின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், பிரகாசத்தின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், இந்த காரியத்துக்கு நான் பதில் கிடைத்திருந்தது, இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்று கடந்து சொல்லுன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஜபத்தை கேட்கிறவன் உங்க வீட்டுக்குள்ள இருள் இருக்க முடியாது. உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற தீய சக்தியினுடைய ஜனங்க இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம். சகலத்தையும் கர்த்தர் தகர்த்தெறிவார், உடைத்தெறிவார். இருக்க முடியாது இல்ல. தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவுக்கு அவ்வளவு வீட்டுக்குள்ள இறங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீய சக்தியினுடைய கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டிருக்கும். இருளுக்கு இடம் இல்லை. தேவன் நம்மளை மத்தவங்களுக்கு சாட்சியா வச்சிருக்காரு. நம்ம போகிற இடத்துல அங்க வெளிச்சம் வரணும். நம்ம குடும்பத்துக்கு வெளிச்சம் வராதா? நம்ம வீட்டுக்குள்ள வெளிச்சம் வராதா? நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சம் வராதா? நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆபீஸ்ல வெளிச்சம் வராதா? நம்ம போகிற இடத்துல வேலை செய்யற இடத்துல வராதா? நிச்சயமா வரும். நீங்க போகிற இடம்லாம் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாம் போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் தான். தேவன் அவரோடு கூட இருந்தார். அத ஆண்டவர் சொல்ற, என்னைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கிட்டோமோ அவர் சொல்ற வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்னைக்கு அவங்க கூட இருந்து நாளைக்கு நான் வெளியே போயிருவேன்னு போறவரே இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்க நம்ம இருக்கமா அவர் கூட கேள்வி. ஆகையால் நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். உங்க சுபாவத்துல பிரச்சனை இருக்கா? மாற்றம் இல்லையா? அதுதான் எனக்கு இருள்லயே திருப்பி திருப்பி தள்ள பாக்குதா? அறிக்கை செய்யுங்க, எனக்குள்ள இந்த சுபாவம் இல்ல, எனக்குள்ள கோபம் இல்ல, எனக்குள்ள எரிச்சல் இல்ல, எனக்குள்ள வேண்டாத எண்ணங்கள் இல்ல, சிந்தனைகள் இல்ல. நான் மாம்சத்துல போராட மாட்டேன். இயேசு சுவாமி இடத்துல சொல்றேன், அவர் வெளிச்சத்தின் தேவன், இந்த காரியத்தில் வெளிச்சத்தை அவர் என்ன கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதான் உண்மை. நமக்கு கோபப்பட்டு என்ன வரப்போது, நம்ம எரிச்சல் பட்டு என்ன வரப்போது, நம்ம எத்தனை வார்த்தைகளை மத்தவங்களை திட்டுறதுனால என்ன வரப்போது? ஒன்னையில பிரயோஜனம் இல்ல. இருள், எவ்வளவு நாள் இருள்ல இருக்க போறீங்க? இயேசு அறிஞ்சு இருள்ல இருந்தா கொடியது. இயேசு அறிஞ்ச பிறகு இருள் இருக்கவே கூடாது. யாராலையும் எதுவும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. முடியும், முடியாத ஆண்டவர் நமக்கு சொல்லவே மாட்டார். முடியாத காரியத்தை ஆண்டவர் நீ செய், இதை செய், அது கடினமான காரியத்தை ஆண்டவர் நமக்குள்ள திணிக்கிறவரே கிடையாது. ஆண்டவரோடு கூட நடக்கிற வேலையில எல்லாம் லேசான காரியமா மாறிடும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க, இருளோடு போராடுங்க. உங்க சிந்தனையில இருள் இருக்குமானால் அந்த இருளை நீக்க சொல்லி இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. உங்களை ரட்சித்தார், உங்களுக்கு உங்களுக்குள்ள இயேசு சாமி இருக்கார். எவ்வளவு நாள் அவரை திருப்பி இருள் அவர் ஒன்று கிரியை செய்யாதபடி அவருக்குள்ள வேதனை உண்டாக்கக்கூடிய கருவியாக நம்ம காணப்பட போகிறோம். இல்ல, மனம் மாறணும்.
ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறவர் இருள் இல்லை, ஒளி என் தேவன் தான். இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்க முடியாது. இருக்க முடியுமா? வெளிச்சம் ரெண்டு ஒன்றா இருக்காது. என்ன ஏதாச்சும் யூஸ் ஆகுமா? இருளும் வெளிச்சமும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இருள் இருக்கிற இடத்துல இருள் தான் இருக்கும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல வெளிச்சம் தான் இருக்கும். ஆகையால நம்ம எந்தெந்த காரியத்தில் இருளில் இருக்கிறோமோ இன்னைக்கு அறிக்கை செய்யணும். கர்த்தர் அந்த இருள் எல்லாம் இன்னைக்கு நீக்க போறார். பிசாசு இன்னைக்கு வெக்கப்பட்டு ஓட போறான். இன்னைக்கு ஓடும். நமக்குள்ள அவன் இருக்க முடியாது. வாசம் பண்ண அவனுக்கு அதிகாரத்தை ஏசப்பா கொடுக்கவே இல்லை. அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை இன்னைக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஜெபிக்கும் போதே நான் என்ன வசனம் கொடுத்து பேசணும்ட்டு நான் ஜோ பண்ணும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். ஆகையால் நிச்சயமாகவே நீங்கள் இருளில் போகவே மாட்டீங்க. நூற்றுக்குன்னு போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள வெளிச்சம் வரும். இன்னைக்கு எந்த காரியத்தில் இருளில் வந்திருக்கீங்க அந்த காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கிரியை செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட மகத்துவத்தின் தேவன். அவர் முடியாத காரியத்தை ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்ற வேலையில் அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். போகாது. அதேபடிதான் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரை நம்பினதுனாலதான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவர் இந்த காரியத்துல இப்படிதான் இந்த காரியத்தை செய்யுங்க அப்படி சொல்லி பாரத்தோடு ஒரு பாத்துல காத்திருப்பேன். பாரத்தோடு ஜோம் பண்ணுவேன். சில காரியங்களுக்கு ஆண்டவர் இடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற வரைக்கும் அவரை விட மாட்டேன். ஆண்டவரே நீங்க செய்யுங்க, இல்ல நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஆனா எனக்கு வழி காட்டணும் நீங்க அப்படி சொல்லி நான் ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் எனக்கு இதுதான் பாதை, இதை இப்படி செய்யு சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுப்பேன். அதன்படிதான் நான் செய்வேன். வெளிச்சத்தின் தேவன் நம்மளோடு பேசுவார், நம்ம காரியங்களை சொல்லி கொடுப்பார். இப்படி போ, இது சரி, இது சரியில்லை என்று சொல்லி அழகாவலி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படிலாம் பேசுற தேவனை அருகில வைத்துட்டு நம்ம ஒன்றும் இல்லாதவங்களாக நான் தனியா கஷ்டப்படுறேன், ஏன் குடும்பம் தான் கஷ்டப்படுது, நான் தான் கஷ்டப்படுறேன் சொல்லி புலம்பி வேதனைப்பட்டு நம்ம ஒதுங்கி போய் வைக்க பிசாசு உங்களோட கூட முயற்சி பண்றான். இல்ல நான் நீங்க சொல்ல, இயேசுசாமி என்னுடைய சொந்த தகப்பன், அவர் என் வீட்டுல இருக்கும் போது எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க, என் வீட்டுல எந்த குறையும் இல்லை, என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு நன்மை செய்கிறவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் என்னோடு என் வீட்டுல வாசம் பண்ணுகிறார் அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்ல சொல்ல தேவனை துதிக்க 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 அந்த வீடு முழுதும் தேவ பிரசன்னத்தால் நிறைஞ்சிடும். நிச்சயமா நிறையும். அப்ப எவ்வளவு சந்தோஷம். நீங்க வீட்டுல உட்காந்துட்டு உங்க கவலைப்பட்டு எனக்கு இந்த கவலை இருக்கு அந்த கவலை இருக்கு சொல்லாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க உட்கார்ந்து தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க, தேவனை கனப்படுத்த ஆரம்பிங்க, தேவனோட பேச ஆரம்பிங்க. பிசாசன் ஓடி ஓடிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதிச்சு பாடல்களை பாடுங்க, தேவனை மனதார பாடுங்க. அந்த பாடுகிற வேலையிலும் அந்த தேவனை துதிக்கிற வேலையிலும் அங்குள்ள தேவனுடைய பிரசன்னம் மகிமை அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனையோ பேர் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க இந்த இடத்துல வீட்டுக்குள்ள வரும்போதே சொல்லுவாங்க, நான் தேவ பிரசன்னத்தை அந்த வீட்டுல உணர்றேன். எனக்கு மட்டும் தேவன் இல்லை, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன். உங்க வீட்லயும் அப்படிதான் வரணும். உங்க வீட்டுக்கு வர்றவங்க அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்யும் போது உங்க கூட இருக்கிற பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தையும் ஆண்டுக்குள்ள கொண்டு வாங்க. அப்ப அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும்? சும்மா அமர்ந்து இருக்காதுங்க. வீட்டுல நமக்குள்ள இருக்கிற பெரியவன், நமக்குள்ள தேவன் அந்த வீட்டுக்குள்ள உலாவணும். அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வாங்க. நீங்க வேலை செய்யும் போது ஆண்டவரை துதிங்க, நீங்க படுத்திருக்கும் போது ஆண்டவர் கனப்படுத்திக்கிட்டே படுத்துருங்க. நீங்க சும்மாவே இருக்காதீங்க. எப்போது அவரோடு கூட பேசுற அனுபவத்தோடு இருப்போம். நீங்க நடக்கும் போது, நீங்க சும்மா இருக்கும் போதோ ஒரு வேதத்தினுடைய வார்த்தைகளை எடுத்து வாசிச்சு அதை தியானிங்க. இல்ல உங்களால சும்மா ரொம்ப களைப்பா இருந்தா படுக்கிற நேரத்துல அந்த வார்த்தையை தியானிங்க. அந்த வியாதி அந்த தியானிக்கிற வேலையில அந்த கிருபை இருந்த தேவன் நம்மளோடு பேசிக்கிட்டா இருப்பார். ஹல்லேலூயா.
ஹாலேலூயா. நான் இப்படி தான் நான் செய்வேன். நான் வேலை செய்யும் போதும் சரி, நான் சும்மா இருந்தாலும் சரி, எனக்குள்ள ஆண்டர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஆண்டருக்குள்ள எதையாச்சும் நான் பேசிக்கிட்டேன். இதுதான் உண்மையாகவே தேவனுக்கும் நமக்குள்ள உறவு. ஹாலேலூயா. ஆகையால் நீங்க முட்டி போட நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நேரம் எல்லா நேரமும் உண்டு. எத்தனை கதைகளை உட்காந்து பேசுறோம், எத்தனை வாட்டி கோபமா சண்டை போட்டுக்கிறோம், வீட்டுல பேசிக்கிறோம், அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆண்டவரை துதிக்க மட்டும் நேரம் இல்லை. இது பிசாசின் தந்திரம். இடம் கொடுக்காதீங்க. இருள் இல்லை, இருளே இல்லை. இருள் இருக்கிற இடத்துல போராட்டம் பிசாசினுடைய தந்திரமான கிரிய. வெளிச்சத்தின் தேவனை நீங்க உள்ள வச்சிருப்பீங்கன்னா அந்த வீடு எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்த வீடாக இருக்கும். ஹாலேலூயா. நமக்கு இல்லாட்டியும் சந்தோஷம், இருந்தாலும் சந்தோஷம். எல்லா சூழ்நிலையும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தான் அவர். அதன் உலகத்தின் உலகத்தை கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்ல. தேவன் என்னுடைய சமாதானத்தை நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஹாலேலூயா. அவருடைய சமாதானம் உன்னதமாக இருக்கும். அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனை நம்மளை நல்லா அழுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியம் என்ன ஆகுன்னா, அது ஒரு பெரிய லேசான பாரமான காரியமாக இல்லாத அது லேசான காரியமா மாறினது போல உள்ளத்துல தோன்றும். ஒரு தெய்வீக ஒரு நம்பிக்கை வந்துடும், ஒரு தைரியம் வரும், நம்மளை அறியாமலே ஒரு விசுவாசம் வரும். கத்தர் பார்த்து கொள்வார். அதான் ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டி இல்லையாப்பா சொல்லி கேட்கும் போது, சீசாக்க பலியிட போகும்போது கத்தர் பார்த்து கொள்வார். ஹாலேலூயா. அதே மாதிரி அந்த இடத்துல, அந்த இடத்துல அங்க ஆடு எதுவும் இல்லை, ஆனா கத்தர் அந்த இடத்துல உண்டாக்குனார். அங்கே உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், அந்த சூழ்நிலையை மாற்ற தேவனால் முடியும். ஆகையால் தான் சொல்றார், நீ உன் சமாதானத்தை இழந்துறாரு, என் கிருபையை இழந்துறாரு. நீ யுத்தம் செய்யாத, உனக்காக யுத்தம் செய்வனா. நீங்க சும்மா இருப்பீங்க தான் சொன்னார். நம்ம யுத்தம் செஞ்சா எப்படி இருக்கும், இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இன்னும் பெரிய குழப்பத்தை குறைஞ்சு முடிச்சிருவோம். உண்மை அதுதான். நம்ம யுத்தம் பண்ற யுத்தம் அப்படிதான். நான் நாலு வார்த்தை செஞ்சு பேசினா இன்னொருத்தர் நாலு வார்த்தை பேசுவாங்க, அது இன்னொரு இடத்துக்கு போகும், இன்னொரு இடத்துக்கு போகும், ஒரு பெரிய கூட்டம் வந்துடும், முடிவு வர. ஆனா இயேசு சாமி அதான் சொல்லிட்டாரு, அம்மா நீ சண்டை போடாத, நீ கோவப்படாத, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன்ற. நீ அமைதியா இருன்ற. அமைதியா இருக்க முடியுதா வாய வச்சுக்கிட்டு? வாய்தான் மோசமானது. ஒரு நெருப்பு, சின்ன நெருப்பை கொளுத்தி விட்டா அது அந்த காடு முழுசு எரிச்சு விட்டு தான் வரும். சும்மா விடாது, எரிக்காம எரிச்சுட்டு தான் வரும். அதுக்கு அவ்வளோ பெரிய இது. அதை போய் நாக்கோட நாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை யாரையாவது கொடுத்து நீங்க பேசி பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு தீயா எத்தனை பேர் இடத்துல போயிருதுன்னு பார்க்கலாம். அது போய் பரவி அது எத்தனை குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணுமோ அத்தனை பேர் மத்தியில அசைவாடிட்டு வந்துடும். யாரெல்லாம் பிரிக்கணுமோ பிரிச்சு விட்டு வந்துடும். டேஞ்சரான ஒரு காரியம் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உன் வாய மூடிக்கிட்டு வாய்க்கு பூட்டு போடும் சொல்ற. தாவி பூட்டு போட்டு வைக்கிறது தான் நல்லது. தேவையில்லாத நேரத்தை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம். தேவையே இருக்காது அந்த வார்த்தைக்கு. நீங்க எத்தனை பேசி பாருங்க, ஏதாச்சும் பிரயோஜனமா இருந்திருக்கா? அவ திட்டினா நான் திட்டுறேன், அவங்க திட்டினாங்க நான் திட்டுவேன். அப்ப நீங்களும் திட்டிட்டீங்க, அவங்களும் திட்டாங்க, அப்ப ரெண்டு பேரும் யாரு? அவ யாருக்குள்ள ஏசு இருக்காருன்னு சொல்ல சான்ஸே இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். யாரா இருந்தா, நீங்களா இருந்தா, நானா இருந்தாலும் எல்லாருக்குமே அதே தான். அவ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குன்றது தான் நான் சொல்றேன் மெயினா. அதான் ஆண்டவர் சொல்ற. அப்ப அது இருளுக்கு வழிகாட்டி, அந்த நாக்கு தான் இருளுக்கு வழிகாட்டியா இருக்கு. நாக்கு அடக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அடங்கிருச்சுன்னா நமக்குள்ள இருள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. வாய் திறந்ததால இருள் வரும். வாய திறக்காத வரைக்கும் இருளே இல்லைன்னு நினைச்சிருப்பேன். வாய திறந்தா பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகளை மட்டும் பேச வாய திறக்கணுமா? வேற எதுக்குமே வாய திறக்காதீங்கன்ற. நான் ஒரு செய்தி கேட்டேன், அகஸ்டின் ஜெபகுமார் அவங்களுடைய ஒய்ஃப் பேசினாங்க, அந்த மெசேஜ் கேட்டேன்.
செய்திய ரொம்ப அருமையா பேசினான். அவங்களுடைய அனுபவத்தை கேட்டா நம்மளை எம்மாத்திரம்னு நினைக்கிறேன். சில காரியங்களை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டத்தின் ஊழியர் செய்கிறாங்க வடநாட்டில். காலையில் எந்திரிக்கணும், அவங்களுடைய அவங்களுக்கு வந்து எடுத்து வளர்க்குற பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க அவ்வளோ வேலை செய்வாங்களாம். ஒரு 45 சப்பாத்தி வந்து காலையில் போடணும். 15 பிள்ளைங்களுக்கு ஒரு 3 சப்பாத்தி வச்சா கூட 45 சப்பாத்தி சொல்லணும். அப்போ அந்த 45 சப்பாத்தி அந்த பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க கட்டணும். அப்போ அவங்களுக்கு இவ்வளோ பொறுமை இருக்கணும். அவங்க கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை ஜெபம் அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்காங்க, தன் கணவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ அந்த வேலையும் பார்ப்பாங்களாம். அவங்க அவங்க கணவருக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சு வர நடக்கணுமா, எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படியணுமா. அவங்க சொல்ல ஊழியத்துக்கு அவங்க போகணுன்னா அவங்க வேலை இருந்தாலும் இங்கே இருந்தா அவங்க ஒரு வாட்டி அவங்க கிளம்பிட்டாங்களாம். அப்போ இங்கே வேலை இருக்கிறதுனால நீ இந்த வாட்டி இங்கே இரு அப்படி சொல்லிட்டு அவங்க வாட்டி போயிடுவாங்களாம். கூட்டிகிட்டு மற்றவங்க வரைக்கும் போயிடுவாங்களாம். இவங்க எல்லாம் ரெடியாக பேக்கில் எல்லாம் வச்சு ரெடியாக இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், நமக்கு என்ன மணிக்கு கோவம் வரும், சும்மா விடுவோமா? இவ்வளோ தூரம் என்ன கிளப்பி விட்டுட்டு எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லிட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போனால் அவங்க வருத்தப்பட்டு அழுதுருப்பாங்களாம். ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்பட தன்னுடைய கணவருக்கும் கீழ்ப்படையக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. அந்த அவ்வளோ வேலை செய்வாங்களாம், காசு பணம் கூட அவங்க கணவர் வந்து இருக்கான்னு கூட கேட்க மாட்டாங்களாம். இருக்கான்னு கூட கேட்காத அவர் பாட்டுக்கு போயிடுவாராம் ஊழியத்துக்குன்னு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தா அங்கே இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற அந்த இலை கீரை அதெல்லாம் எடுத்து அப்படி எப்படியோ சமைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு வாட்டி அவங்க வீட்டில் ஒரு சாப்பாடுல இருந்து ஒரு பாலை கொலை அந்த இடத்துல கிடந்துச்சான். பார்த்து அதை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அப்போ இது யாராச்சும் மந்திரம் செஞ்சு போட்டு வச்சுருப்பாங்க அப்படி கூட நினச்சி சொல்லுவாங்களாம். அப்போ சார் யார் என்ன செஞ்சானது, எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு ஒன்றும் செய்யாது சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு அவங்க அதை வச்சு சமைக்கிறாங்களாம். எல்லாத்துக்கும் சமையல் செஞ்சு போடுறாங்களாம். ஆனால் அது கடைசியில் பார்த்தா அது ஒரு தெரிஞ்சவங்க தான் இதை எப்படி கொண்டு வந்து இதை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் தூக்கி உள்ளே போட்டாங்களாம் அப்படின்னு அது பிந்தி தெரிஞ்சுதான். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பணம் காசு கூட அவங்களுக்கு அவ்வளோ கஷ்ட நெருக்கடி. கணவர் கேட்கல எப்படி நீ இதெல்லாம் சமாளிக்கிற என்று கூட கேட்கறதுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற ஞானத்தில் அவங்களுக்கு கொடுக்குற கிருபையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குடும்பத்தையும் அவங்க எடுத்து வளர்க்க பிள்ளைகளையும் பராமரிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம எத்தனை காரியத்தில் எத்தனை இது போராட்டம் பண்ணுறோம். அவங்க தாம் பிள்ளையும் வளர்த்து மற்றவங்க பிள்ளையும் தாம் பிள்ளை போக வளர்க்குறாங்க. அவங்க எவ்வளோ நீடிய பொறுமை இருக்கணும், ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவங்களுக்கு. அவங்க கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறாங்க. அவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இருளின் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒளியின் தேவனை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவது அவசியம். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வரேன். உங்கள் குடும்பத்தில் நம்ம ஒளி உள்ளவர்களாக இருக்கிறோமா, வெளிச்சம் கொடுக்குறோமா, முடியுதா? நம்மனால பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்தில், நம்மனால குடும்பத்தில் ஆசீர்வாதம் தான் வரணும். நம்மனால குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி நம்மளால் இருக்க முடியுதா? நம்மளை நம்ம சோதித்து அறியனா, நம்ம குடும்பத்துக்காக நம்மளால் ஜெபிக்க முடியுதா? அவங்க ஊழியத்துக்காகவும் செஞ்சு தன் குடும்பத்தையும் பார்க்குறாங்க. நம்ம வெறும் நம்ம குடும்பத்தை பார்க்க கூட நம்மளால முடியல, சமாதானமாக வச்சுக்க முடியுதா? ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் தேவன் நம்ம மேலே இரக்கமாக இருக்கார், கிருபையாக இருக்கார். வெளிச்சத்தின் தேவனாக நம்ம இருக்க வேண்டும். தேவன் நமக்குள்ளே இருக்கிறவர் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுன்றது தான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு மனம் மாறுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. முடியும், எவ்வளோ நாள் பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்க போறீங்க? நம்ம இருள் இருள் சொல்லிட்டு நம்மளே செஞ்சுக்கிட்டு, ஆனால் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, பிசாசானவன் எங்களை இப்படிலாம் சோதிக்கிறானோ வெளியில் போய். ஆனால் யாரு யாரை வழிபடுவோம்? இயேசு சுவாமியை. இயேசு சுவாமி வழிபட்டு நம்ம என்ன சொல்வோம்? நம்ம சோதிக்கப்படும் போது, பிரச்சனை வரும்போது நம்மளுடைய கிரியைகளை நம்ம மாற்றத்தில் நம்ம சுபாவத்தில் எது மாற மாட்டோம். ஆனால் என்ன சொல்லிடும், ஒரே வார்த்தையில் பிசாசானவன் சோதிக்க. யார் இடம் கொடுத்தா?
பிசாசுக்கு வரத்துக்கு இடம் கொடுத்தனால வந்திருக்கான். எனக்கு இருள் வேறுன்னு கேட்டீங்க வந்திருக்கான் இல்லையா? உண்மைதானே? அவர் பிரகாச வெளிச்சம், விடுதலையின் தேவன். அவரை நம்ம எப்போதும் அவரை கனப்படுத்தி அவர் வச்சுட்டு அயல் வருவானா? அவ தப்பு யார் மேல இருக்கு? நம்ம மேலதான் இருக்கு. அதனால இன்னைக்கு எந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு மனதார ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண போறோம், இன்னைக்கு கனப்படுத்த போறோம், இன்னைக்கு ஆச்சரியமான தேவன் இறங்கி வருவார். இன்னைக்கு இன்னைக்கு இருளே இல்லை. நம்ம வீடு வெளிச்சத்தின் வீடு, மலை மேல இருக்கிற பட்டணம் போல நம்ம வீடு மாறப்போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்வார், இன்னைக்கு இன்னைக்கு. நம்ம ஏதோ கடமைக்கு இங்க வரல, தேவாதி தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம், அவர் கிட்ட ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்று செல்ல வந்திருக்கோம். சும்மா வரல, இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கார். நல்லா உணர்ற பரிசுத்தாவே இருக்கிறேன். ஆகையால தேவன் இந்த இடத்துல இருக்க, இப்போ நம்ம முழங்கால் போட்டு செய்யற ஜெபம் விலையேற பெற்றதா இருக்க போகுது. ஆகையால இன்னைக்கு இன்னைக்கே தீர்மானம் பண்ணிடுங்க, யுத்தம் நீங்க செஞ்சிடாதீங்க. யுத்தத்தை நீங்க செய்யக்கூடாது, நீங்க கத்தத்தை கொடுத்து பாருங்க. அது எப்படியாப்பட்டதா இருந்தாலும் அவர் நமக்காக எனக்கு யுத்தம் செய்வார். நம்ம சொல்லுங்க, இந்த வாயில தவறா பேசியிருப்போமா? இன்னைக்கு அறிக்கை செய்ய போறீங்க, இன்னைக்கு அறிக்கை கட்டாயம் செய்யுங்க. நம்ம அறிக்கை செஞ்சாதா அந்த அறிக்கை செய்த ஆண்டு பாக்குறாரு, ஐயோ என் மகா இந்த காரியத்தை விடணும்னு நினைக்கிறா, அவளுக்கு நான் கிருபையா இறங்கணும், அவளுக்கு உதவி செய்யணும். அவர் வருவா, உங்களை குற்றப்படுத்த மாட்டார். நீ இப்படிதான் செஞ்ச, நீ இப்படிதான் இருன்னு சொல்ல மாட்டார். இல்ல இல்ல, ஐயோ என் மகா எவ்வளவு பலவீனமா இருக்கா, அந்த பலவீனத்தை விட்டு எனக்கு நீங்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறா. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, நூத்துக்கு நூறு விடுதலை. பழையவைகளை இருக்கக்கூடாது. வேத வசனம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சோ பழையவைகள் ஒளிந்து போச்சு, எல்லா புதிய மனுஷனா மாறிட்டோம். நம்ம அதையே சொல்லக்கூடாது. பழசி பழைய நிலைமைக்குள்ள வரவே கூடாது. தேவனுக்காக எழும்புவோம், எழும்பி பிரகாசிப்போம். அவர் நமக்குள்ள மகிமையின் தேவன் உதிப்பார், பெரிய காரியத்தை செய்வார்.